உடல் நல குறைவு காரணமாக கடந்த ஜூன் மாதத்திலிருந்து அவதிப்பட்டு வந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு அளிக்கப்பட்ட தீவிர சிகிச்சை பலனளிக்காமல் வாஜ்பாய் தனது 93வது வயதில் காலமானார். மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் கடந்த 1924 ஆண்டு டிசம்பர் 25 தேதி அடல் பிகாரி வாஜ்பாய் பிறந்தார். நன்கு கல்வி பயின்ற குடும்பத்தில் பிறந்த வாஜ்பாய் எம்ஏ அரசியல் அறிவியலில் முதுகலை பட்டம் பெற்றார். அதன் பின்னர் தன்னை ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இணைத்துக் கொண்டார். தீவிர ஆர்எஸ்எஸ் தொண்டரான வாஜ்பாய் நாடு சுதந்திரம் பெற்ற பின் காங்கிரஸ் கட்சிக்கு மாற்றாக தொடங்கப்பட்ட ஜனசங்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். ஷியாம பிரசாத் முகர்ஜியின் தீவிர விசுவாசியாக இருந்த வாஜ்பாய் பாரதிய ஜனசங்கம் உருவாக்கியதில் முக்கிய பங்காற்றினார். கடந்த 1975 ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அவசர நிலையின் போது கைது செய்யப்பட்டு 2 ஆண்டுகள் வரை வாஜ்பாய் சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தபோது அப்போது பிரதமராக இருந்த மொரார்ஜி தேசாய் ஆட்சியில் வெளியுறவுத்துறை அமைச்சராக வாஜ்பாய் பணியாற்றினார். பல்ராம்பூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வாஜ்பாய் கட்சியின் நட்சத்திர பேச்சாளராக வலம் வந்தார். வாஜ்பாயின் சொல் வளத்தையும் பேச்சு திறனையும் முன்னாள் பிரதமரான ஜவஹர்லால் நேரு பல நேரங்களில் புகழ்ந்துள்ளார். எதிர்காலத்தில் பிரதமராகும் வாய்ப்பு வாஜ்பாய்க்கு உண்டு என்று நாடாளுமன்றத்திலேயே பாராட்டு தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. பின்னர் ஜனதா கட்சியின் ஆட்சி கவிழ்ந்த நிலையில் அதை சீரமைத்த வாஜ்பாய் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் தனது நெருங்கிய நண்பர்களான இருந்த எல்கே அத்வானி, பைரம் சிங் சவுகத் ஆகியோரின் உதவியுடன் கடந்த 1980 ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியை வாஜ்பாய் தோற்றுவித்தார். பாஜகவின் முதல் தலைவராகவும் வாஜ்பாய் பொறுப்பேற்றார். இது மட்டுமல்லாமல் நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு மாற்றாக வலுவாக எந்த கட்சியும் உருவாகாமல் இருந்த நிலையில் அதை தீவிரமாக எதிர்க்கும் விமர்சிக்கும் கட்சியாக பாஜகவை உருவாக்கியவர் வாஜ்பாய். இதன் பின் கடந்த 1984 ஆண்டு நடந்த தேர்தலில் போட்டியிட்ட பாஜக வெறும் 2 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. அதன் பின்னர் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டும் விவகாரத்தை கையில் எடுத்த பின் பாஜகவின் வளர்ச்சியும் வாஜ்பாய் அத்வானி ஆகியோரின் பெயரும் புகழ் பெற தொடங்கியன. கடந்த 1995 ஆண்டு நடந்த குஜராத் மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக அபார வெற்றி பெற்றது. அந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற பாஜக மாநாட்டில் பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக வாஜ்பாயை அறிவித்தார் அத்வானி. மதவாத கட்சி என்று எதிர்கட்சிகளால் பாஜக விமர்சிக்கப்பட்டாலும் வாஜ்பாயின் பேச்சும் செயல்பாடுகளும் மத சார்பின்மையை காக்கும் முயற்சியிலும் அதற்கு ஆதரவாகவும் இருந்தார். கடந்த 1996 ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக பாஜக உருவானது. அப்போது குடியரசுத் தலைவராக இருந்த சங்கர் தயாள் சர்மா வாஜ்பாயை ஆட்சி அமைக்க அழைத்தார். கடந்த 1996 ஆண்டு மே 16 தேதி முதல் 31 தேதி வரை 13 நாட்கள் மட்டுமே பிரதமராக இருந்த வாஜ்பாயால் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியவில்லை. இதனால் பிரதமர் பதவியை வாஜ்பாய் ராஜினாமா செய்தார். பின்னர் 1998 ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. காங்கிரஸ் இல்லாத கட்சி ஒன்றில் பிரதமராக இருந்து 5 ஆண்டுகள் நிறைவு செய்த பிரதமராக வாஜ்பாய் விளங்கினார். கடந்த 1999 மே 19 தேதி முதல் 2004 ஆண்டு மே 13 தேதி வரை பிரதமர் பதவியில் வாஜ்பாய் இருந்தார். இதனிடையே 1998 ஆண்டு முதல் 13 மாதங்கள் ஆட்சியில் இருந்தபோது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக கட்சி நாடாளுமன்றத்தில் ஆதரவை வாபஸ் பெற்றதால் வாஜ்பாய் ஆட்சியை இழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன்பின் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்ற வாஜ்பாய் 5 ஆண்டுகளை முழுமை செய்தார். கடந்த 1957 ஆண்டிலிருந்து 40 ஆண்டுகளாக மக்களவை உறுப்பினராகவும் 2 முறை மாநிலங்களவை உறுப்பினராகவும் வாஜ்பாய் இருந்துள்ளார். வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோதுதான் இந்தியா வெற்றிகரமாக பொக்ரானில் அணு ஆயுத சோதனையை நடத்தியது. இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நட்புறவு மோசமாக இருந்த நிலையில் அதை சீராக்க முன்னெடுத்தவர் வாஜ்பாய். இதில் குறிப்பாக கடந்த 1999 ஆண்டு டெல்லி லாகூர் இடையே பேருந்து போக்குவரத்து சேவையை தொடங்கினார். காஷ்மீர் பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலம் தீர்ப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார் வாஜ்பாய். ஆனால் கடந்த 1999 ஆண்டு நடந்த கார்கில் போர் வாஜ்பாய் ஆட்சியின் மிக முக்கியமானதாகும். பாகிஸ்தான் படைகள் இந்தியாவுக்குள் ஊடுருவி காஷ்மீர் பள்ளத்தாக்கில் குறிப்பிட்ட பகுதியை ஆக்கிரமித்தது. ஆனால் துணிச்சலுடன் செயல்பட்ட வாஜ்பாய் தலைமையிலான அரசு பாகிஸ்தானுடன் போரிட்டு வெற்றி பெற்று படைகளை வாபஸ் பெற வைத்தது. அனைத்து கட்சியினராலும் மிகவும் மதிக்கக்கூடிய தலைவராக வாஜ்பாய் விளங்கினார். சிறந்த கவிஞராகவும் பேச்சாளராகவும் வாஜ்பாய் இருந்தார்.
நமது நாட்டுக்காக அடல் பிகாரி வாஜ்பாய் ஆற்றிய சேவைக்காக கடந்த 1992 பத்மபூஷன் விருதும் நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது கடந்த 2015 வழங்கப்பட்டது. வாஜ்பாயின் மறைவு இந்திய அரசியலில் மிகப்பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளது.